ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். மனோ நஸ்ரியர். இந்த இடம் என்ன அப்படி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 மூன்று வகுப்புகளுக்கும் கட்டாயம் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் ஊடக தளங்களுக்கு ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று 10லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள், கிட்டத்தட்ட 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களோட கோரிக்கை வந்து என்னென்னா, இப்போ மே மாதம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எக்ஸாமினேஷனை திட்டமிட்டபடி மே மாதமே வந்து நடத்திடணும், தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கான அந்த பாடத்திட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடிக்கல. இப்போ இந்த செகண்ட் டிவிஷனுக்கான போர்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணல. அதுக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஷன் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அந்த சிலபஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வுகள் வந்து நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பான கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை அந்த பொது தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 5ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி 28ஆம் தேதி, ஸோ 28ஆம் தேதியோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடைபெறுது. இதில் ப்ளஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான எந்த ஒரு ரிவிஷன் எக்ஸாமினேஷனுமே வைக்கல, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தத்தில் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கான அந்த திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் ஊடக தளங்களுக்கு ஒரு செய்திக்குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்து மாணவரோட கருத்துக்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு தேதிகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. மே 5ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கும் மே 6ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு தொடங்கும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சங்கரன், இளையராஜா வழங்கிய தகவல்கள் இவை. கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பொதுத் தேர்வுகளை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு தேதியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டார். இதன்படி 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு ஏப்ரல் 25ஆம் தேதி தொடங்கி மே 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மே 5ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 6 முதல் 30ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என்றும், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 9 முதல் 31 வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஜூன் 17ஆம் தேதியும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஜூன் 23ஆம் தேதியும், 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூலை 7ஆம் தேதியும் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தேர்வு தேதி அறிவிச்சா தெரியும், நானும் பள்ளி மாணவனாக பல பேர் இங்க இருக்கின்ற எல்லாருமே பள்ளி மாணவன் வந்தாதான் அன்னையிலேருந்தே நமக்கு அந்த எக்ஸாம் ஃபீவர் ஒன்று தொத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்க வேண்டாம், தைரியமாக படியுங்கள், மகிழ்ச்சியாக படியுங்கள். பொதுத் தேர்வு தேதி அறிவிப்பு குறித்து 12ஆம் வகுப்பு மாணவிகள் வினிஷா அவினாஷிடம் பேசினோம். இப்போ வந்து டைம் டேபிள் ஷெட்யூல் படி எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு 2 நாள் 3 நாள் கேப் இருக்குங்க சார். ஸோ எதுலையுமே இல்லை டிஸாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லைங்க சார். எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக இருக்கு. இதனிடையே பாட வாரியாக தேர்வுகள் நடைபெறும் தேதியை அரசு தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ளது. செய்தியாளர் சங்கரன் வழங்கிய கூடுதல் தகவல்கள். 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும், 1 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் நடைபெற இருப்பதால் தேர்வை சந்திப்பதற்கு மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். ரஞ்சித். 10, 11, 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு தேதி பாட வாரியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியாகி இருந்த நிலையில் 3 வகுப்புகளுக்கும் தற்பொழுது பாட வாரியாக தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் சொல்ல கேட்கலாம். சங்கரன், வணக்கம். எந்தெந்த 10, 11, 12, 13 மூன்று வகுப்புகளுக்கும் எந்தெந்த தேதியில் எந்தெந்த பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன? கூடுதல் விவரங்களை தெளிவாக பதிவு பண்ணுங்க சங்கரன். வணக்கம். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு எப்போது துவங்குகிறது, எப்போது முடிகிறது,
இந்த மூன்று பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் உத்தேசமாக எந்த தேதிகளில் வெளியாகும் என்ற விவரங்களை காலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டிருந்தார். என்றாலும் கூட காலையில் அந்த பாடவாரியான அந்த தேர்வு தேதிகள் விவரம் வெளியாகவில்லை. ஜேஇஇ அந்த தேர்வுகளும் இந்த பொதுத் தேர்வு தேதிகளும் ஒரே தேதிகளில் சில தேர்வுகள் வருவதன் காரணமாக சில மாற்றங்களை செய்து தேர்வுத்துறை தற்போது பாடவாரியான அந்த நடைபெறும் விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை அந்த துவங்கும் தேதி என்பது ஒரு நாள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் அமைச்சர் தெரிவிக்கும் போது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் 9ஆம் தேதி மே மாதம் துவங்கும் என்று தெரிவித்திருந்தார். தற்போது மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை மே மாதம் 5ஆம் தேதி மொழித்தாள் தேர்வு, 9ஆம் தேதி ஆங்கில தேர்வு நடைபெறுகிறது. முக்கிய பாட தேர்வுகள் என்பது மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து துவங்குகிறது. 13ஆம் தேதி வேதியியல் தேர்வு, கணக்கு பதிவியல் மற்றும் புவியியல் தேர்வுகள் நடைபெறுகின்றன. மே மாதம் 17ஆம் தேதி கணிதம், விலங்கியல் மற்றும் வணிகவியல் தேர்வுகள் நடைபெறுகின்றன. 20ஆம் தேதி இயற்பியல், பொருளியல் மற்றும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்ற கூடிய அந்த பாட தேர்வுகளும் நடைபெறுகிறது. 23ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு மற்றும் வணிக கணிதம் ஆகிய தேர்வுகள் நடைபெறுகிறது. கடைசியாக 28ஆம் தேதி தொழிற்கல்வி அந்த பாட தேர்வுகள் என்பது நடைபெறுகிறது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை அந்த மே மாதம் 10ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. அதற்கான அந்த பாட வாரியான விவரங்களும் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை மே மாதம் 6ஆம் தேதி மொழியியல் பாட தேர்வும், 14ஆம் தேதி விருப்ப பாட தேர்வு நடைபெறுகிறது. 18ஆம் தேதி ஆங்கில பாட தேர்வும், 21ஆம் தேதி வொகேஷனல் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிற்கல்வி பாட தேர்வுகள் நடைபெறுகிறது. மே மாதம் 24ஆம் தேதி கணித தேர்வுகள், 26ஆம் தேதி அறிவியல் மற்றும் மே மாதம் 30ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக முக்கிய பாட தேர்வுகளை பொறுத்தவரை மாணவர்கள் நன்றாக தயாராவதற்கு வசதியாக போதிய இடைவெளி தரப்பட்டிருக்கிறது. இதற்கான முழு விவரங்கள் தற்போது தேர்வுத்துறை இயக்குநர் திரு சேதுராம வர்மா வெளியிட்டிருக்கிறார்.